ஒரு நாள் வந்துட்டு போனா அது ஆகாது. இப்ப நாங்கள் நடந்து வந்த பாதையை பாருங்க, அப்படியே ஃபுல்லாவே முகில் வந்து மறைச்சிட்டு திடீரென்று இந்த கிளைமேட் வந்து மூதாதையர்களும் ஊட்டி ஆப்பிள் கொடைக்கானல விளைகிற பொருட்களை தான் நீங்க விக்க மாட்டோம். எங்களுக்கும் இலங்கை பாஷை தெரியும். இலங்கை பாஷை தெரியும் தெரியும். இந்த இதுல வந்துருச்சு வண்டி. அது யாருக்கும் இல்ல. நாங்கள் வந்த பாதை தான், வந்த பாதையில் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி வந்து பாஞ்சிருக்கா? அப்படி வந்திருக்கு போடுங்க. பெரிய ஒரு இதுதான், எல்லாரும் சேஃபா, ஒருத்தருக்கும் பெரிய ஒண்ணுமா இல்ல. இப்ப நாங்கள் இப்படியே கொடைக்கானல் போறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவிர்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் இருந்தால் தமிழ்நாட்டில் கொடைக்கானலுக்கு தான் வந்திருக்கிறேன். உண்மையே சொல்ல போனால் நான் நிறைய தடவை இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் வந்து கொடைக்கானலுக்கு எனக்கு வருவதற்கான சந்தர்ப்பம்ன்றது உண்மையிலே எனக்கு அமையலன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய தடவை முயற்சி செஞ்சுக்கிறேன், ஏதோ ஒரு பிளானில் வந்து அப்படியே மிஸ் ஆகிடும். ஆனால் இந்த முறை பார்த்திங்களா இருந்தால் கட்டாயமாக வரணும்னு சொல்லி கட்டாயம் இந்த கொடைக்கானலுக்கு நான் வந்திருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிய காலை பொழுதுன்னு சொல்லலாம், நல்ல ஜில்லுண்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சீசனான டைமுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னாட்டால் நிறைய மக்கள் எல்லாருமே வந்து இந்த கோடை காலத்தில் வந்து படையெடுக்கிற நேரம்னு சொல்லலாம் இந்த கொடைக்கானலுக்கு. அப்படியான நேரத்தில் வந்துக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த கொடைக்கானலை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த காணொளி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது வாங்க நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் ரூம்லேயே நிற்கிறேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நான் நிற்கிற ரூம் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்ஸ் கில் டோப்னு சொல்லி இந்த ரூமில் நான் நிற்கிறேன். இங்கே நின்று பார்த்தமே இருந்தால் அப்படியே அந்த வியூவை பாருங்கள் மக்களே, அப்படி ஒரு சட்டப்படி வியூ உண்டு. இந்த வியூவை பார்த்திங்கன்னா இருந்தால் ஒரு எல்லாமே தெரியும். அங்கே இங்கேருந்து பார்த்தா நாங்கள் எங்களோட கொடைக்கானலில் இருக்கிற நகரத்தையும் பார்க்கலாம், அதே மாதிரி மக்கள்கிட்ட குடியிருப்பும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கால பார்த்திங்கன்னா காடுகள், அதையும் பார்க்கக்கூடியமே இருக்குது. அப்படியான ஒரு நல்ல ஒரு வியூ கொண்ட ஒரு ஹோட்டல்லாம் ஜாக்ஸ் கில் டோப்னு சொல்லி, அதான் நான் இங்கே வந்து தங்கியிருக்கிறேன். நல்லா இருக்குது. இப்படியே பார்த்திங்கன்னா இருந்தால் இப்படி உங்களுக்கு நான் இருக்கிற ரூமே முதல் சுற்றி காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க இப்போ ரூமுக்குள்ளே போகலாம் பாருங்க. இப்படி ஒரு அழகான ரூம்னு சொல்லி இந்த ரூம்லாம் நான் இப்போ தங்கி நிற்கிறேன். உண்மையிலே நல்ல ரூம் உண்டு, உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள். எல்லா வசதிகளையும் இருக்குது. அதே மாதிரி சின்ன ஒரு சமையல் அறை மாதிரியும் இருக்குது, நாங்கள் டீ எழுதல் போட்டு குடிக்கும் மெத்தக்க மாதிரி. அதே மாதிரி இந்த பெட்ரூம் பாருங்க, இந்தா பாருங்க பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏசியே தேவை இல்லை, இவ்வளோ அப்படி ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ரூம் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குது பாருங்க, ஃபஸ்ட் ரூம் டென்ட் வியூ இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வியூ இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ ஒன்று இருக்கு. இதையும் திறந்து காட்டுறேன் பாருங்க. இங்கே நிறைய வீடுகள் எல்லாமே இருக்கு அப்படியே சுற்றி வர. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இந்த ரூம் ஃபுல்லாகவே கீழே மரத்தால் தான் ஃபுல்லாகவே செய்திருக்கிறாங்க. பார்க்கவே தெரியும் பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே மரம்தான் பாருங்க. இந்த அறைய பாருங்க, ஃபுல்லாகவே மரத்தில். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? தவக்கறேன், நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்கள எப்படி? நலமாக இருக்கிறேன். ஓகேண்ணா, இந்த கொடைக்கானலில் வந்தால் என்ன மாதிரியான இடங்களை சுற்றி பார்க்கலாம்? இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு விலங்கு. இதுதா? ஆம். இந்த இடத்துல தான் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ பிரயாணப்பட்டு வந்த டூரிஸ்ட் கெஸ்ட் எல்லாரையுமே வந்து இதனுடைய தாக்கி மரணித்து போயிருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இன்னும் இந்த இந்த மாடு மாடு மாதிரி தான் நடக்குது. இது மாடு, ஆனால் இது மாடு அல்ல, இது காட்டு மாடு ஆகும். காட்டு மாடு. இத வந்து பைசன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. இதை இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு அதனுடைய ஆபத்து தன்மை புரியும். அது அதற்கேற்றாற் போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். கொடைக்கானலுக்கு வந்தா இது எல்லாம் கவனமா இருக்கணும். கவனமா இருக்க வேண்டிய மிகவும் மிகுந்த இது காட்டு மாடு மட்டுமல்ல, காட்டு பன்றிகளும் கூட உண்டு. நீங்க இலங்கை தமிழ்ல கதைக்கிறீங்க. என்னுடைய மூதாதையர்களும் இலங்கையிலே இருந்தார்கள், பதுலையிலே இருந்தார்கள். இப்பொழுதும் என்னுடைய தங்கை வந்து நுவரெலியாவில் உண்டு இருக்கிறார்கள். ஏன், நீங்கள் கூட என்னுடைய உறவினர் தானே. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொள்ள போகிற என்னுடைய இலங்கை உறவுகள் எல்லாம் என்னுடைய ரத்தம் தானே. நன்றி, என சந்திச்சதுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நான் கொடைக்கானல் நகரத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது, நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அப்படி சுற்றி வர பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரே முகமூட்டமாக இருக்குது. அப்படி அங்கே வேறுங்க, அதேமாதிரி எதிரையும் காட்டுறேன், சரியான முகமூட்டமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் மழையும் பெய்திருக்கு. இப்படி நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்த வந்து கொஞ்சம் லோக்கலாக காட்ட போகிறேன். இப்படியே இந்த கொடைக்கானல் நகரத்தை பாருங்கள், இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே ரெஸ்டோரண்ட்டுகள் அதுகள்லாம் எல்லாமே இருக்குது. அப்படி பாருங்கள் இந்த கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்களா இருந்தால் பேருந்து நிலையத்துக்கு வந்துருக்குறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கே இருந்து பார்த்திங்களா இருந்தால் அதிகமான இடங்களுக்கு பேருந்துகள் இருக்குது, சென்னை, அதே மாதிரி திண்டுக்கல், மதுரை, கோயம்பேடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு பேருந்துகள் இங்கேருந்து போய்கொண்டிருக்கு. அப்படி சுற்றி வர பாருங்கள் இங்கால ஃபுல்லாக. இங்கே நீங்கள் டூரிஸ்டாக வந்து சுற்றி பார்க்குறாக்கும் பஸ்ஸுகள் இருக்குது, அதே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கார் சர்வீஸும் இருக்குது. இதில் கொடைக்கானலுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் கோடை காலங்களில் அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வாரதால தான் இந்த கொடைக்கானல் பேர் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கோடை காலங்களில் காண்பதற்காக வந்து வாரபடியாக தான் இந்த கொடைக்கானல் பேர் வந்துச்சு. உண்மையிலேயே ஒவ்வொரு இடங்களும் வந்து ஒவ்வொரு பிரசித்தி பெற்றது. உண்மையிலேயே அதே மாதிரி தான் இந்த கொடைக்கானல் பல நாட்கள் வந்து வரணும்ன்ற ஆசைப்பட்ட இடம். அது இப்போ தான் எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்கே கொடைக்கானலுக்கு வந்தீங்களா இருந்தால் சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது. முக்கியமாக இங்கே சுற்றுலா மையங்கள்ன்ற பார்க்க நீர்வீழ்ச்சிகள், அதே மாதிரி பல பல இடங்கள், குணாகுவை எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்களா இருந்தால் 400 ரூபா இருந்தால் காணும், நீங்கள் பஸ்ஸுலேயே சுற்றி பார்க்கலாம். இங்கே நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பினா நீங்கள் கேட்டிங்களா இருந்தால் 400 ரூபாக்கு இந்த கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ரூட்டில் இருக்கிற டூரிஸ்ட் இடங்களெல்லாம் சுற்றி காட்டிவிடும். அதே மாதிரி நீங்கள் காரில் போகிறீங்களா இருந்தால் 2300 ரூபாயில் ஒரு ரூட்டு ஃபுல்லாகவே சுற்றி காட்டிவிடும். அப்படியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி நிறைய இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்படியும் நாங்கள் உங்களுக்கு இந்த இடங்கள் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இப்படியே பாருங்கள் இந்த இடத்த ஃபுல்லாகவே. இதான் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா 100 ஆண்டு பேருந்து நிலையம். பார்த்தேன் இப்போ காட்டிட்டு வந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு சொல்லலாது. அப்படி தான் இருக்குது. அப்புறம் இங்கால வந்து ஸ்வெட்டர் எல்லாம் விற்பனை செய்யணும். அண்ணன் வந்து விற்பனை செய்கிற கேப்பம் என்ன மாதிரி வெளியில ஆனால் என்ன வெளியில ஸ்வெட்டர் இல்லாமண்ணா இது இது 100 ரூபா ஸ்வெட்டர். ஓகே, இது இங்கால 300 ரூபா 300 ரூபா ஸ்வெட்டர் பாருங்க, நிறைய ஸ்வெட்டர் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்து கம்மியாயிருக்காங்க, ஏன்னா சீசன் வந்து முடிய போகுது. வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் ஒரு 15 நாளைக்கு கூட்டம் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதாயிடும், கம்மியாயிடும். ஆமாம், கம்மியாயிடும். அப்போ சீசன் டைம் என்ன டைம்? April 15 June 15 வரைக்கும். ஆனால் இந்த வருஷம் சீசன் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ கிளைமேட் இன்றைக்கு இங்கே வந்து எப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான கிளைமேட் வந்து விரும்பி வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கிளைமேட், நல்லா இருக்கு. கீழே உள்ள பிளைன்ஸில் உள்ளவர்களுக்கு வந்து இங்கே கொடைக்கானல் கிளைமேட் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, கோடை காலங்களில் இங்கே வரக்கூடிய ரொம்ப அருமையான இடம் கொடைக்கானல். ஆமாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. கொடைக்கானலில் வந்துட்டு வந்து பூம்பாறை இருக்குது, மன்னமனூர் இருக்குது, மன்னமனூர் ஏரி இருக்குது, பேரிச்சம் ஏரி இருக்குது, கொடைக்கானல் ஏரி இருக்குது, லேக் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இது இல்லாமல் வந்துட்டு வந்துட்டு ஏகப்பட்ட அருவி இருக்குது. அருவி இருக்கு, அருவி இருக்கு. சுற்றி பார்க்குறதுக்குன்னா எத்தனை நாள் தேவை?
இப்போ வந்து ரெண்டு நாள் போனால் தான் ஒரு இடத்த வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். ஒரு நாள் வந்துட்டு போனால் அது ஆகாது. ரெண்டு நாள் ஆனால் ஆகும். அவ்வளோதான். ரெண்டு நாள் போனால் மன்னமனூர் இங்கேருந்து 40 கிலோமீட்ரு அங்கிட்டிருந்து வந்து இங்கே பல்லங்கி போனீங்கன்னா அங்கே பாருங்கள் அருவி, ஏகப்பட்ட அருவி இருக்குது. மலையன் போயிட்டு நல்லா கூலாக இருக்கும். கூலாக இருக்கும். பார்த்தீங்களா இருந்தால் இதான் அண்ணா சாலை. இந்த அண்ணா சாலையில் பார்த்தீங்களா இருந்தால் டாக்ஸி ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அதேமாதிரி நிறைய ஸ்வெட்டர்கள் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த ஸ்வெட்டர் வந்து விற்பனை செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியான ஒரு கிளைமேட் அதுதான் இப்படி விற்பனை செய்யணும் பாருங்க. இப்படியே இங்கால ஃபுல்லாகவே டாக்ஸி ஸ்டாண்டா இங்கால பாருங்க அண்ணா மாதிரி அப்படியே எங்கால உடுப்புகள் எல்லாம் விற்பனை செய்யணும். அண்ணா உங்கள் உடுப்புகளாக என்ன மாதிரி ஸ்வெட்டரா ஃபுல்லாக ஸ்வெட்டர்? ஓகே. கொடைக்கானல் எந்த உடனே அதிகமாக ஞாபகம் வர்றது அதிகமாக இந்த குளிர் பிரதேசம் தான். எங்கட இடங்களில் பார்த்தீங்களா இருந்தால் நுவரெலியாவை சொல்லலாம். அதே மாதிரி இப்படியான இடங்கள் நிறையவே இருக்கீங்க. ஏற்காடு, அதே மாதிரி ஊட்டி, கூடலூர், நீலகிரி மாவட்டம்ட அப்படியே சொல்லலாம். அப்படியான இடங்கள் சொல்லலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் கூடுதலாக இந்த கொடைக்கானலை பொறுத்தவரை ஹோம்மேட் சாக்லேட் கடைகள் வந்து நிறையவே இருக்குது. அப்படியே இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் தான் இருக்குது. நிறைய கடைகளில் வந்து மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்தெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கணும். எவ்வளோ சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு பாருங்க. அப்படியே ஃபுல்லாகவே ஹோம்மேட் சாக்லேட் கடையெல்லாம் இருக்குது இந்த இடங்களில் பாருங்கள். சுற்றுலா பயணிகள் எவ்வளோ வந்திருக்கணும்னு உங்களுக்கு பார்க்க தெரியுமா? ஒரு டீ கடையில் எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு பாருங்க. ஒரு டீ கடையில் எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு அப்படியே இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் கடந்து போகிறோம். பாருங்கள் அப்படியே இந்த வீதி எல்லாமே சாக்லேட் கடையில் ஃபுல்லாகவே ஹோம்மேட் சாக்லேட் தான். திடீரென்று சரியான குளிர் அடிக்குது பாருங்க. இதில் ஒரு அம்மா ஒரு பழக்கடை ஒன்று வச்சுக்கிறா. நிறைய பழங்கள் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு பழங்கள் வச்சுக்கிறா. இது என்ன என்ன பழம் அம்மா? இது பிளம்பு பழமா? இந்த ஊரில் விளையாடுற கொடைக்கானல்லே விளையாடுறது நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குமா? அதே மாதிரி பாருங்க அப்படி ஒரு ஒரு பழங்கள் இருக்கு. முதல் போனியா? சாப்பிட்டு பார்க்கறதுக்கு தானே அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கட்டுமா? இந்த பழத்தை தமிழ் சொல்லுவாங்க ஊட்டி ஆப்பிள் உண்டு. அப்படியே ஒரு பழங்க அம்மா சொன்னால் சாப்பிட்டு பார்க்க சொல்லி சும்மா கேட்டேன் தந்த. எவ்வளோ மனசுன்னு வேறு இருக்கு. நல்லா மனசு நல்லா இனிக்குதம்மா? இனிக்குது நல்லா இனிக்குது. என்ன என்ன விலை கிலோ? கிலோவா உண்டா? கிலோ என்ன விலை? 200 ரூபா பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 200 ரூபாவா? ஊட்டி ஆப்பிள் ஏன்னா ஊட்டி ஆப்பிள் தானே? ஆ ஆ அப்படி ஒரு இனிப்பாக இருக்கு. முதல் பார்த்தீங்களா கடியில் இனிக்குது, அதுக்கு பிறகு ஒரு சாதுவான ஒரு புளிப்பு வருது. அவ்வளோ நாங்கள் நடந்து போவோம் வீதியில எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அடுத்தடுத்த காணொலியில இந்த கொடைக்கானல்ல எந்த இடங்கள் வந்து பார்க்கலாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. தவிர இதை காட்டுங்க அதை காட்டுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் அடுத்தடுத்த காணொலியில் வித்தியாசமாக இருக்கும். இப்படியே நாங்கள் லேக் வியூ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே பாருங்க இதில் ஒரு ஹவர்ஸ் சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கிறாங்க. எல்லாமே சாப்பாட்டு கடையெல்லாம் ஃபுல்லாக இதில் இந்த வியூவில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. இந்த மக்கள்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பிரியாணியெல்லாம் பிரியாணியில் நார்மல் சைவ சாப்பாடு தான் பாருங்க. ஃபுல்லாகவே ரெஸ்டோரண்ட் தான். இதுக்கு இங்கால உடுப்பு கடையில் ஒரே விலை 150 ரூபா. எல்லாமே 150 ரூபாவா? ஆ ஆ எது 100 ரூபா? இதெல்லாம் 100 ரூபா. இந்த செட்டெல்லாம் செட்டெல்லாம் 100 ரூபா. இதை கீழ்த்தி இந்த டி செட்டெல்லாம் 150.
இதுகள் 200. ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உடுப்புகள் வந்து இங்கே மலிபாத்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டருக்குன்னு தனியாக கடை இருக்குது பாருங்கள். இந்தா தனியாக கடை வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாகவே ஊட்டி சாக்லேட், என்ன சொல்கிற ஹேண்ட்மேட் சாக்லேட், அதே மாதிரி வர்க்கி எல்லாம் விற்பனை செய்யணும். அப்படியே தொடர்ந்து கடையெல்லாம் போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் இல்லை, பெரிய அளவில் இல்லை. அங்கட போக போய் இருப்பினமோ தெரியல. கொஞ்சம் வெறிச்சோடின மாதிரி இருக்குது. டீ கடை, ஜே பாபிக்கு போடினம், சாக்லேட் கடை, அப்படி அப்படின்னு போகுது. வேறு மலைப்பிரதேசம் எல்லாம் பார்த்துருப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேயிலை தோட்டங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொடைக்கானலை பொறுத்தவரை அதிகமாக பெரிய பெரிய அந்த காட்டு மரங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு இயற்கையான காடுகள், இயற்கையான ஒரு இடம்னு சொல்லலாம். உண்மையிலேயே தேயிலை தோட்டங்கள் எல்லாம் செயற்கையாக தான் நாங்கள் வைக்கிற மூலம் தான் அப்படியான ஒரு வடிவு வருதோடைய. இது கொடைக்கானலை பொறுத்தவரை இது ஒரு இயற்கையாகவே இருக்குது, நல்லா இருக்கும் இந்த இடங்கள் பாருங்கள். எப்படி அங்கேருந்து வந்தனாங்க, முக்கால்வாசியும் பல கடையிலும் அதேமாதிரி இந்த சாக்லேட் கடையில் தான் இருக்குது. இந்த வீதியில் முற்றுமுழுதாவே ஐயாண்ட கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்மேட் சாக்லேட் எல்லாம் இருக்குது. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். என்ன ஐயா, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களோட கடையில் என்ன மாதிரியான சாக்லேட் இருக்குது? எல்லா ஹை குவாலிட்டிலேருந்து மீடியம் சாக்லேட் வரைக்கும் இருக்குது. ஓகே, எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட் எல்லாம் நாங்கள் வீட்டில் பண்ணுறது. 25 இயர்ஸாக நான் செய்கிறேன். இந்த கொடைக்கானலை பொறுத்தவரை சொல்லுங்கள், இந்த கொடைக்கானலில் என்ன சிறப்பான விடயங்கள்? சிறப்பான விஷயம், இந்த கொடைக்கானலில் கோகோ விளையுது, அந்த கிளைமேட் எங்களுக்கு ஒத்துழைக்குது, அதனால் சாக்லேட் எல்லாமே போட்டுருக்கோம். போடுவீங்க? போடுவீங்க. அப்போ இங்கே விளையிற கோகோ மூலமாக எல்லாமே இது ஒரு சிறப்பான விடயம். ஆமாம். ஓகே ஓகே. வர டூரிஸ்ட்டுக்கு மனம் கோணாமல் நாங்கள் எல்லாம் கொடுப்போம். கொடுப்பீங்க? ஆமாம். பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு பாருங்க, இல்லை நிறைய இது வந்து ரோஸ்டட் கேஷியோ, ரோஸ்டட் ஆல்மண்டு வித்து கீழே ஃப்ரை பண்ணது, டார்க்கில் ஃப்ரை பண்ணது, எல்லாமே பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ், ஒவ்வொரு வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டி சாக்லேட் இருக்கு. 40 வெரைட்டி? 40 வெரைட்டி. இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கு? கிலோ கணக்குலையா? கிலோ கணக்கு. என்ன விலை? கிலோ கிலோ 500 கொடுக்குறோம். ஸ்பெஷல் ஐட்டம் வந்து 1000 ரூபா கிலோ. 1000 ரூபா? அப்படி 1000 ரூபா. கிரீம் ஐட்டங்கள், ஜெல்லி ஐட்டம், இதெல்லாம் நம்ம எல்லாமே வீட்டில் பண்ணுறது. வீட்டில் பண்ணுறது எல்லாமே வீட்டில் பண்ணுறது. ஹோம்மேட் தான். ஹோம்மேட் தான். 100% ஹோம்மேட். ஓகே. டேக் வியூவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படியே ஒரு நகரம் மாதிரியே இருக்கும். அப்போ நாங்கள் உங்களுக்கு நகரத்தையும் காட்டினா இருக்கும், இதில் இருக்கிற கடைகள், மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு காட்டினா இருக்கும். அதனால் தான் இப்போ இதால் நாங்கள் நடந்து அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம். மக்களோட கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கழிச்சு கூட்டிக்கொண்டு போகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு கொடைக்கானல் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அடுத்தடுத்த காணொலியில் வந்து கொடைக்கானலில் வித்தியாசமான இடங்களை காட்டுறேன். சரியா? ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்டுகள், அதே மாதிரி ஸ்வெட்டர்கள் அப்படி அப்படின்லாம் வச்சுருக்கேன் கடை. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கடையெல்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே சாக்லேட் கடையில் பார்க்க தோணுதான். ஆனால் உண்மையை எனக்கு வேண்டி சாப்பிட மனசு இல்லை. ஏன்னா அந்த இனிப்பு வந்து எனக்கு பெரிய பிடிப்பு இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. பாருங்கள் ஸ்வெட்டர் கடையில் பாருங்கள், ஃபுல்லாகவே மக்கள் வந்து வேண்டிக் கொண்டிருக்கணும். இந்த டீ கடையில் நாக்கள் கூட இந்த கொட்டான கொட்டா குடிக்கிறக்க இதில் வந்து நல்ல ஜக்கெட்டோட நல்ல உடுப்புகள் இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அம்மா? 350. இது ஜக்கெட் மாதிரியா இல்லை அது டிஷர்ட் மாதிரியா? ஆ ஓகே. இதெல்லாம் 650. 750. இப்போ நாங்கள் லேக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். படகு சவாரியெல்லாம் செய்யலாம் போனால், அதே மாதிரி சைக்கிளும் எடுத்து ஓடலாம். அதே சைக்கிள் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். என்ன விலை சைக்கிள்? டபுள் சைக்கிள் 150 ரூபா. ஓகே. ஸ்போர்ட்ஸ் மாடல் 100 ரூபா. ஆ 100 ரூபா தான் எடுத்துட்டு போகலாம். ஆ எடுத்துட்டு போகலாம். ஓகே. வேறு என்ன தரணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு உங்கள் ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கணும். ஐடென்டிட்டி கார்டு? இதெல்லாம் போக முடியாது. சிலருக்கு எப்படி கொண்டு போவீங்க?
என்ன இலங்கைன்னு கண்டுபிடிச்சீங்க அவங்க? இலங்கை எங்களுக்கு தெரியும், உங்க பேச்சிலே கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. ஆமா, என்னங்க உங்க பேச்சிலும் எங்களுக்கும் இலங்கை பாஷை தெரியும். இலங்கை பாஷை தெரியும் தெரியும். இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். இலங்கை மக்கள் நிறைய இருக்காங்க. நிறைய பேர் வந்து லேக்ல அப்படி சுத்தி கொண்டு தெரியணும். கொடைக்கானல் முற்றுமுழுதாவே சுற்றுலாத்துறையை நம்பி இருக்குது முதல் உண்டு. அதே மாதிரி அடுத்தது விவசாயம் தான் வேண்ட முக்கியமான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. இந்த சுற்றுலா பயணிகள் வருவினம் விவசாயம் இவையின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நடவடிக்கையாக இருக்குது இந்த கொடைக்கானல் மக்களை பொறுத்தவரை. இங்கே வந்து மரக்கரை சந்தைன்றது இருக்காது. மரக்கரை சந்தை கொடைக்கானலை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் நடக்கும். அது ஒரு வேறு சந்தையாக இருக்கும். அந்த நாட்களில் மட்டும்தானே மக்கள் வந்து அந்த வேறு சந்தையில் போய் மரக்கறி வாங்கினா, அப்படி இல்லாட்டி இப்போ வேண்டுறதா இருந்தால் சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் வேண்டணுமா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலான எல்லோரும் சந்தையில் போய் ஒன்று கூடுவினோம். அதையும் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி எங்களை பார்த்தீங்கன்னா திபெத்தியன் சந்தை இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க கரெட்டு, அதே மாதிரி பீட்ரூட் சொல்லி. இப்போ மொத்தமாக பெரியளோட வேண்டோம்னா அங்கே தான் வேண்டோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தையெல்லாம் எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அம்மா சோளம் அதெல்லாம் வச்சுக்கிறேன். அப்படியே இங்கால பார்த்த மாதிரி இருந்தால் அங்கே பாருங்கள் திபெத்தியன் கொடியெல்லாம் அப்படியே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திபெத்தியன் மார்க்கெட்னு சொல்லுவினேன். ஃபுல்லாகவே திபெத்திய மக்கள்லாம் இந்த கடைகளை வந்து வச்சிருக்கணும். ஊட்டியிலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு சொப்புக்கும் ஒரு நம்பர் போட்டிருக்கு. இவன் விற்கிற உடைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டியிலே இருக்குது திபெத்தியன் ஆடைகள். அப்படிங்கிற பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது, பாருங்கள் நிறைய மக்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் திபெத்திய மக்கள் வச்சிருக்கணும். பாருங்கள் ஃபுல்லாகவே நிறைய ஜாக்கெட்டுகள் இதுகள் எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கீங்க. எவ்வளோ மக்கள் உண்டு அப்படியே ஃபுல்லாகவே வேண்ட கடை தான். ப்ரைஸா? ப்ரைஸ் 1100, 1200, 1500 2000 வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாகவே திபெத்தியன் எல்லாம் திபெத்த பாருங்க. அந்த கடை பிடிச்சி இந்த கடை வரைக்கும் 30 ஷாப் இருக்குது. 30 ஷாப் எல்லாம் திபெத்தன் கடை. எப்போ 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்களா இருந்தால் இங்கே அதிகமாக தமிழ் மக்களை பார்க்கலாம். அதே மாதிரி கேரள மக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. டெண்டு மக்களும் இங்கே அதிகம். அதோட பார்த்தீங்கன்னா திபெத்திய மக்களும் இங்கே இருக்கணும். ஆனால் பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் கடைகள் அவங்க வாழ்வாரத்தோடு இருக்கணும். ஆனால் இங்கே அதிகமாக முற்றுமுழுதாகவே தமிழ் மக்களாம். அதே மாதிரி கொஞ்சம் கேரள மக்களையும் நான் கண்டிருக்கிறேன். மற்றது சுற்றுலா பயணிகள்னு நிறைய பேர் வருகினோம் எல்லா இடத்துலேருந்தும். இப்போ வர்றத பார்க்கலாம். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்களா இருந்தால் இந்த கொடைக்கானலே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி நிறைய மக்கள் ஆர்வத்தோடு வந்து சுற்றி பார்க்க வரையினா. வீதியோரங்களே நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது, டீ கடையெல்லாம் நிறைய இருக்குது. இங்கால பாருங்க சுண்டல், அதே மாதிரி இங்கால சோளம் அதெல்லாம் சுட்டு குடிக்கணும். நீங்கள் இங்கே வந்தீங்களா இருந்தால் குதிரை சவாரி போகலாம் பாருங்க. இடத்தை பாருங்க, ஒரு கொஞ்ச நேரத்தில் இப்படி மாறிட்டு ஃபுல்லாகவே மேகம் மூட்டமாக தான் இருக்கு பாருங்க. அப்படியே எல்லா பக்கமும் இருந்து அப்படியே மேகம் மூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் சுடச்சுட பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஆவின் பாலெலாம் குடிக்க போகிறோம். மேலே எல்லாருக்கும் நிற்கும். ஆனால் ஒரு பால் ஒன்று தாங்கண்ணா. ஆ இது நல்லா இருக்கும். தென்னல் பாதாம் மில்க் எடுத்து போடாங்க. குளிரான காலை நிலைக்கு சூடா பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இருந்தால் இங்கே வந்து இந்த போத்தில் அந்த அடைச்சி விற்கிற பாதாம் மில் குடிக்கிறேல, ஏன்னா அது வந்து சில பேர் எனக்கு சொல்லிச்சுனேன் அது வந்து உண்மையான பாதாம் மில், அது வந்து கலப்படம்னு சொல்லி. அப்போ நான் அது குடிக்கிறேல. ஆனால் இப்போ இந்த மில்க் போட்டில் விற்றபடியே தான்
வேண்டி குடிக்கிறேன் ஆனால் சுட சுட நல்லா இருக்கு. நீங்கள் முதல் கொடைக்கானலுக்கு வரீங்களா இருந்தால் முதல் வந்து பார்த்துருங்க இந்த லேக் வியூவை. அதோட இங்கே நீங்கள் போட்டிங்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஈஸியான ஒரு சுற்றுலாத்தலம் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான் அன்றைக்கு உங்களுக்கு இந்த பகுதி அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கதைக்க கதைக்க ஆவி பறந்துருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கான டிக்கெட் எடுக்கிற இடம். அது பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடையும் இருக்குது. திடீரென்று இந்த கிளைமேட் வந்து மாறிட்டு, அதே மாதிரி அங்காட ஒரு ஓரளவு தூரத்துக்கு பிறகு தெரியுதே இல்லை, அப்படியான ஒரு மேட்டம் வேறு இருக்குது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து மாறும். ஒருக்கா பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், திடீரென்று பார்த்தீங்கன்னா மிகமூட்டமாக இருக்கும், திடீரென்று பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கும். அப்படியே அடிக்கடி மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லேக்கை காட்டுற யாருமே பெரிய அளவில் தெரிய மாட்டாங்க. லேக்கை பாருங்கள், லேக்கில் எத்தனை படகெல்லாம் முதல் பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தெரியாது. பாருங்கள், எல்லாமே மறைஞ்சு போன மாதிரி இருக்குது முயலுக்குள்ளே. சுத்தி வர பாருங்க அப்படியே. இப்போ நாங்கள் நடந்து வந்த பாதையை பாருங்க அப்படியே, ஃபுல்லாகவே முகில் வந்து மறைச்சிட்டு இன்னும் ஒரு கிளைமேட்டு. வந்தீங்களா இருந்தால் கட்டாயம் வாங்க கொடைக்கானல். இந்த எல்லா சுற்றுலாத்தலங்களும் ஒவ்வொரு ஒரு இடங்களும் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். முகில் போடுறத அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க பாருங்க, நடுவில் ஒரு நீவீழ்ச்சி பாயிற மாதிரி இருக்கு. பாருங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. நடுவில் ஒரு பம்பொண்டு பிடிக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு கொடைக்கானலில் நான் இருந்த இடம் அப்படியே அதே மாதிரி டவுனுக்கு வந்து அப்படியே லோக்கலாக உங்களுக்கு அப்படியே லேக் வியூவையும் காட்டிக்கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்ல போனால் கொடைக்கானல் எப்படி இருக்குன்றது பல பேருக்கு தெரியும். அதனால் நான் இப்படியான காணொலியில் வந்து பதிவு செய்கிறது எப்படி இருக்குன்றதை காட்டுற மாதிரி அடுத்தடுத்த காணொலியில் பார்த்திங்களா இருந்தால் இங்கே இருக்கிற மிகவும் இப்போ ஒரு பிரசித்தி பெற்ற இடங்களை தான் உங்களை காட்ட போகிறேன். பல பேருக்கு என்னென்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் ஊகித்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி எந்தெந்த இடத்த காட்டணும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த காணொலிகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கொடைக்கானல்லேருந்து. ஓகே, அதே மாதிரி இப்படியே பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ரூமுக்கு போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ வரும். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி. நாங்கள் இரவு தங்கியிருந்ததும் இந்த ஜேக்ஸ் கில் டோப்பில் தான், அந்த ஹோட்டலில் தான். இரவில் பார்த்தீங்கன்னா சரியான குளிர், அதுக்கும் வந்து நெருப்பெல்லாம் மூட்டி மேலே குளிர் காயிறக்கு விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டல் என்டர்டைன்மெண்ட் எல்லாம். மேலே நல்ல ஹோட்டல்